அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பிடியூஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் பிடியு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடியு அப்படின்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்படின்றதோடைய ஷார்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடியுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு சிம்பிளாக பிடியுனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சிக்ஸ் ஆம்ப் சிஸ்டம் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து நிறையா வந்து அதுலேருந்து அந்த சிக்ஸ் ஆம்ப் சிஸ்டம் சாக்கெட் இருக்குது தெரியுங்களா, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸில் ஒரு 5 to 6 அவுட்லெட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கி அதில் டேப் பண்ணிடுவீங்க. பட் என்னென்னா அந்த சாக்கெட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் ஆம்ஸ் எடுக்க முடியுமோ அதுக்குள்ளே ஒரு டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. 6 ஆம்ப்ஸ் அப்படின்னா நீங்கள் எத்தனை டிவைஸ்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் 6 ஆம்ப்ஸ்க்கு மேலே அதில் போகக்கூடாது, ப்ரீச் ஆகக்கூடாது. 16 ஆம்ப் சாக்கெட்னா அந்த 16 ஆம்ப் சாக்கெட்டு கெப்பாசிட்டி அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் வந்து பிடியு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இதே மாதிரி பிடியு தான் டேட்டா சென்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேக் மல்டிபிள் ரேக் இருக்கும், அந்த மல்டிபிள் ரேக்கை வந்து ரேக்கில் இருக்கிற சர்வர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து இன்டெலிஜென்ட் நான் இன்டெலிஜென்ட் டைப் இருக்குது. நான் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க இப்போ பாருங்கள், அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இன்டெலிஜென்ட் வீடியோ அப்படின்னா இப்போ அதே வந்து என்ன சொல்கிறது, இப்போ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடியு இருக்குல்ல, அந்த பிடியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்ரிங் லைக் வந்து மீட்ரிங் அவுட்லெட் பிடியு, மீட்ரிங் இன்லெட் பிடியூஸ் அண்ட் சுவிட்சடு பிடியூஸ் அண்ட் சுவிட்சடு பிடியூஸ் வித் அவுட்லெட் மீட்ரிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பிடியுடைய டைப்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டெலிஜென்ட் பிடியூஸ் வந்து என்ன தெரியுங்களா, நீங்கள் இப்போ ஒரு வோல்டேஜ் இருக்கட்டும், வோல்டேஜ் கரண்ட்டு கிலோவாட் கேவிஏ அதோடைய ஓவரால் எனர்ஜி கன்சப்ஷன் ஓகே பவர் கன்சம்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிடியூவில் ஒரு சின்னதாக ஒரு மீட்டர் ஒன்று இருக்கும், அந்த டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ஓவர் த லோக்கலையும் பார்த்துக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஓவர் த இன்டர்நெட் ரிமோட்டாகவும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இன்டெலிஜென்ட் பிடியூவில் வந்து இதை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய டேட்டா சென்டரில் இந்த இன்டெலிஜென்ட் பிடியூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல மல்டிபிள் டைப்ஸ் சொன்னல, அந்த மல்டிபிள் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து இன்லெட்டில் இருக்கும், அதாவது உங்களுடைய அவுட்லெட்டுக்கு முன்னாடி வந்து மீட்டர் இருக்கும், இல்லை ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் கூடயே வந்து ஒரு ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பிடியுனா சில அவுட்லெட் இருக்குது தெரியுங்களா, இப்போ நீங்கள் எந்த இது டேப் பண்ண போகிறீங்களோ அந்த டேப் பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு யூசர் ஆத்தரைசேஷன் வச்சுக்கலாம், அந்த பர்டிகுலர் யூசருக்கு ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி போட்டுட்டு அவங்க மட்டும் தான் டேப் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் அலாரம் த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணிக்கலாம், அந்த த்ரெஷ்ஹோல்டு பிரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரீச் ஆச்சு அப்படின்னா அலாரம் வர மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் பிடியூஸில் வரும். அந்த இன்டெலிஜென்ட் பிடியூவில் நான் சொன்ன டைப்ஸ், இப்போ நான் சொன்னால 4 டைப்ஸ் இருக்குல்ல, அந்த 4 டைப்ஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்டெலிஜென்ட் பிடியூஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களோட ரேக்குக்கு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிவைஸ் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன வோல்டேஜ் கரண்ட் ஆம்ஸ் இந்த டீடெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் பராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கலாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓவர் த இன்டர்நெட் மூலிமாவும் நீங்கள் மானிட்டர் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டெலிஜென்ட் பிடியு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ தான், இந்த இன்டெலிஜென்ட் பிடியுவை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் பொறுத்து இந்த ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் பிடியுவை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.